ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயில் காலத்தில் ஃபேன் வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கா, கரண்ட் பில்லை மிச்சம் பண்ணுறக்கு வேண்டி ஏசி ஃபேன்லேருந்து டிசி ஃபேனுக்கு மாற போகிறோம். அந்த டிசி ஃபேனை தான் நான் இப்போ ஆர்டர் பண்ணி அதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறக்கு வேண்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இது வந்து ஆட்டோம் பிரேக் அந்த கம்பெனியோட டிசி ஃபேன் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடியே எடுத்தது. பல சுச்சுவேஷனால் வீடியோ ரெக்கவர் பண்ணி இப்போ தான் எடுத்து போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்கள், இல்லை நான் பார்க்காதவங்க டிஸ்லைக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. இந்த டிசி ஃபேனோட யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் பில்லை ரொம்ப 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 சேவ் பண்ணி கொடுக்கும். அதனால் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப யூஸ் ஆகும். அந்த ஒரே பர்பஸ்க்காண்டி வேணால் இப்போ போட்டுவிடுவோம், பார்க்குறவங்க பார்க்கட்டும், யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கிட்டுன்னு வாங்கினேன். ஏசி ஃபேன், ஐ மீன் நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேனை பார்த்தீங்கன்னா ஒரு 900 to 1500 வரும். இது அது கூட ஒரு 1000 ரூபீ மட்டும் சேர்ந்து வருது. அந்த 1000 ரூபீயும் நீங்கள் எப்போ எதில் மிச்சம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஏசி ஃபேனை டிசி ஃபேனுக்கு யூஸ் பண்ணுற கரண்ட்டை காட்டிலும் ஏசி ஃபேன் வந்து 3 மடங்கு அதிகமாக வந்து கரண்ட் இழுக்கும். ஸோ டிசி ஃபேன் வந்து அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த இயரில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக தான் வரும். இது வந்து நான் எந்த பிராண்டுக்கும் நான் ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணல, நான் என்னோட சேவேஜுக்கு வேண்டி வாங்கினேன். வாங்கினால இந்த வீடியோ எடுத்தேன், செட்டப் பண்ணி உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃபுல்லாக பாருங்கள் எப்படி செட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஈஸி தான், இதில் ப்ளஸ் மைனஸ் அந்த காம்பினேஷனில் இல்லை. எப்படி போட்டிங்கனாலும் ஃபேன் வந்து பாசிட்டிவ் மோடில் தான் சுற்றும். நீங்கள் இன்னொன்று பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேனை செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சுவிட்சு யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே ரிமோட் அண்டு மொபைல். அதேமாதிரி கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷன் வாங்கிட்டிங்கன்னா அலெக்சா, இந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட், வாய்ஸ் ஆக்சஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபாஸ்ட் வேணுங்கிற ஃபாஸ்ட் கம்மி பண்ணிக்கலாம். இதிலேயே டைமர், எல்இடி, அது எப்படின்னா நைட்டு வேணுனா எல்இடி போட்டுக்கலாம், எல்இடி ஆன் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டைமர் ஆன் பண்ணிட்டோம்னா அந்த டேரெக்டாக அந்த ஃபஸ்ட் போயிடும்.
அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஒன் ஹவர் ஸ்பீடு படிப்படியாக கம்மியாகிட்டே வரும். இது டைமிங்கு ஸ்லீப் மோட் அந்த மாதிரி தான்.